ஐசிசி 20 ஓவர் உலக கிரிக்கெட் போட்டியில இந்திய 2வது முறையா கோப்பையை வென்றிருக்கு. ஸோ இந்த தென்னாப்பிரிக்காவோட நடந்த இறுதிப் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்புக்கு பஞ்சமிடாத போட்டின்னு தான் சொல்லணும். 15வது ஓவரில் வந்து அக்ஷர் பட்டேல் வீசுகிற பந்து கிளாசன் வந்து அதிரடியாக ஆடுறாரு. அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 2 6 24 ரன் பறக்கு. ஸோ அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஓவர் 30 பாலுக்கு 30 ரன் 6 விக்கெட். ஸோ நம்ம வந்து பும்ரா வந்து வீசுறாரு. 16வது ஓவரில் வந்து 4 ரன் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து 18வது ஓவரும் கிடைக்குது, அதுல வந்து 2 ரன் 1 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அந்த 17வது ஓவரில் வந்து ஹர்திக் பாண்டியா வீசுறாரு. ஸோ அந்த ஓவரில் வந்து கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆகுறாரு. ஸோ இது ஒரு பெரிய திருப்பு முனை. 19வது ஓவரில் அர்ஷத்தீப் சிங் வந்து 4 ரன் கொடுக்குறாரு. 20வது ஓவரில் தென்னாப்பிரிக்கா வெற்றிக்கு வந்து 12 ரன் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ல வந்து 6 பறக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ல 6 பறக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அற்புதமா கேட்ச் பிடிக்கிறாரு. அதுதான் இந்தியா வெற்றி பெறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழியை கொடுத்துச்சு. ஸோ அந்த இது சூரியகுமார் அபாரமா கேட்ச் பிடிச்சு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை வந்து வழங்குறாரு. ஸோ அந்த ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 8 ரன் கொடுக்குறாரு, 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இந்தியா வந்து வெற்றி பெறுது. பும்ராவுடைய பந்து வீச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைனல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 18 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ 2 விக்கெட். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 4 ஓவரும் 18 ரன் கொடுத்து 2 விக்கெட் பண்ணியிருக்காரு. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவர் அவருடைய தன்னுடைய வந்து செயல்பாட்டை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூரியகுமாரோட வந்து அற்புதமான கேட்ச், அதாவது கடைசி ஓவரில் முதல் பந்து வந்து மில்லர் வந்து ஒரு பந்தை வந்து எல்லை கோட்டுக்கு வந்து சூரியகுமாருக்கு அடிக்கிறாரு. ஸோ அது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேட்ச், ஒரு நல்ல ஒரு குட் கேட்ச். அக்ஷர் படேலோட வந்து ஆல்ரவுண்டர் பங்களிப்பு, அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 34 ரன்னுக்கு 3 விக்கெட் இருந்தப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அக்ஷர் படேல் வந்து கோலியோட இணைஞ்சு. ஸோ கோலியோட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 31 பத்துல வந்து 47 ரன் எடுத்திருந்தார். ஸோ அது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது வந்து ஒரு விக்கெட்டையும் அவர் எடுத்திருந்தார். ஸோ விராட் கோலியோட அரசதம், ஸோ 54 பால்ல 76 ரன். அவர் வந்து வந்து அக்ஷர் படேலையும் சிவம் துபேவோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்தாரு. ஹிர்திக் பாண்டியா வந்து அபாரமான பந்து வீச்சு பண்ணியிருக்காரு. 3 ஓவர் 20 விக்கெட்டு 3 ரன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மில்லன் கிளாசன் ரபாடா 3 பேரையும் வந்து விக்கெட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல இந்த ஆட்டத்தில் வந்து ஒரு நல்ல திறனை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் ஆட்டத்தோட 5 திருப்பி.